சென்னையில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவரை ஆட்டோவில் மோதி தள்ளிய ஆட்டோ ஓட்டுநர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் மீது சுதர்ஷன் என்பவர் ஆட்டோவை மோதி அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் அவரை தற்போது புனித தோமையர் காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்த விசாரணை நேற்று இரவு முதல் நடைபெற்று வந்த நிலையில் இந்த விபத்திற்கு காரணமான நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். தற்போது விசாரணை இறுதியாக அந்த ஆட்டோவை ஓட்டி வந்த சுதர்ஷன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? கடந்த 3ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் போக்குவரத்து சரி செய்யக்கூடிய பணியில காவல் உதவி ஆய்வாளர் பொன்ராஜ் ஈடுபட்டிருந்தார். அப்போது வேகமாக வந்த ஆட்டோ மோதி அவருக்கு படுகாயம் அடைந்தது. அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அப்போது வெளியாகியது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த ஆட்டோ ஓட்டுநரை தொடர்ந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது ஆட்டோ ஓட்டுநர் சுதர்சனத்தை கைது செய்துள்ளார்கள். 65 வயதான ஆட்டோ ஓட்டுநர் சுதர்சனம் போரூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவர்தான் வேகமாக ஆட்டோவில் வந்து அந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேரடியாக தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு இன்றைய தினம் பொன்ராஜ் படுகாயமடைந்த பொன்ராஜை வீட்டிலேயே சந்தித்து நலம் விசாரித்ததோடு அவருக்கு ஆறுதலும் கூறினார். இந்த நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட சுதர்சனத்தை சென்ட் தாமஸ் மவுண்ட் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். மற்ற செய்திகளை